வணக்கம் நேயர்களே, நாம் இன்னைக்கு பேன்க்ரியாஸ் என்று சொல்லப்படுகின்ற கணையத்தை தூண்டி அதன் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு ஆக்குப்ரெஷர் புள்ளியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது கணையம் அப்படின்றது நமது உடலின் இடப்பாகத்தில் வயிற்றுக்கு கீழே இலை போன்ற வடிவத்தில் அமைந்துள்ள மிக முக்கியமான நாளமில்லா சுரப்பி. இந்த சுரப்பி முழுவதும் ஐலெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் அப்படின்ற செல்கள் நிறைஞ்சிருக்கும். இதில் ஆல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா ஆகிய செல்கள் இருக்குது. இந்த கணையம் உடலுக்கு தேவையான ஹார்மோன்களை எல்லாம் சுரக்கும் முக்கிய உறுப்பு. இந்த கணையத்தில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா செல்களானது குளுக்கோகான் என்ற ஹார்மோனையும், பீட்டா செல்கள் இன்சுலின் என்ற ஹார்மோனையும் சுரக்கும். இந்த குளுக்கோகான் ஹார்மோன் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை அதிகரிக்க செய்யும். அதற்கு மாறாக இந்த இன்சுலின் ஹார்மோனானது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கும். இப்போ டைப் 1 டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கு இந்த கணையத்தில் உள்ள பீட்டா செல்கள் சுத்தமாக சுரக்கிறதே நிறுத்திடும். அதனால தான் அவங்களுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் ஏற்படுது. இது பல காரணங்கள்னால உண்டாகும். அதனால் அவங்க வந்து இன்சுலினை ஊசி மூலமாக எடுத்துப்பாங்க. இதே டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னா இந்த பீட்டா செல்கள் இன்சுலினை குறைவாக சுரந்தாலும், இந்த சுரந்த இன்சுலினை உடல் செல்கள் ஏற்க மறுத்தாலும், அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நிலை ஏற்படும். அதனால் இவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் ஏற்படுகிறது. இவங்க வந்து மாத்திரைகள் மூலமாகவும் டயட் எக்ஸசைஸ் மூலமாக இந்த பிளட் சுகர் லெவலை நார்மலுக்கு வைக்கலாம். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வந்தவங்க தொடர்ந்து மாத்திரைகளை 10-20 வருடங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பீட்டா செல்கள் இன்சுலின் சுரப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கிட்டே வந்து 20 வருடங்கள் வரும்பொழுது சுத்தமாக வந்து இன்சுலின் சுரப்பை நிறுத்திடும். இந்த நிலைமை ஏற்பட்டன்னா அவங்களும் இன்சுலினை ஊசி மூலமாக தான் எடுத்துக்கணும். இந்த நிலைமை ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த அக்குப்ரெஷர் புள்ளியை அழுத்தி விடணும். அந்த புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த புள்ளி நமது உடலின் இடப்பாகத்தில் மார்பு பகுதியில் இருந்து நேர் கீழே 1 ஜான் அளவு தூரத்தில் இருக்குது. இதை வந்து எப்படி அளக்கணும் அப்படின்னா பெட்டில் நேராக படுத்துக்கோங்க. அவங்கவங்க கை வச்சு மார்பு காம்பு பகுதியில் பெருவிரலை வச்சுக்கோங்க. அப்படியே நேர் கீழே சுண்டு விரல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த சுண்டு விரலினுடைய நுனிப்பகுதி படக்கூடிய இடம்தான் இந்த புள்ளி. இப்போ வீடியோவில் பாருங்கள், தெரியும். இந்த புள்ளியை கை விரல் கொண்டு அப்படியே லைட்டாக அழுத்தம் கொடுத்து அப்படியே சுற்றி விடணும். இதை வந்து 1-2 நிமிடங்கள் காலை மாலை 2 வேளைகள் செஞ்சேன்னா போதும். இந்த கணையமானது நல்லா செயல்பாட்டை சீராக்கி ஹார்மோன் செக்ரீஷன் வந்து நல்லா இருக்கும், இன்சுலின் செக்ரீஷன் வந்து தேவையான அளவு கிடைக்கும். இந்த மாதிரியான நிலைமை ஏற்படாது. இப்போது டயபெட்டிஸ் வந்தவங்க தான் இந்த புள்ளியை அழுத்தி விடணுமா அப்படின்னா இல்லை, எல்லாருமே இதை வந்து அழுத்தி விடலாம். இந்த புள்ளி வந்து கணையத்தை தூண்டி அதனுடைய செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தக்கூடிய புள்ளி. அதனால் நார்மலாக இருக்கிறவங்களும் இதை வந்து அழுத்தி விட்டீங்க அப்படின்னா இன்சுலின் அளவானது குறையாமல் இருக்கும். அதனால் டைப் 2 டயபெட்டிஸ் நிலை ஏற்படாமல் நம்ம தடுத்துக்கலாம். எல்லாருமே இந்த புள்ளியை அழுத்தி விட்டு டைப் 2 டயபெட்டிஸ் வராமல் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு மருத்துவ குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சுவாமி. வாழ்க வளமுடன்.